வெல்கம் டு டிஎன்பி ஸ்மாக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. சார், என்ன டவுட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு புத்தகத்தின் 3/8 மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும், மீதமுள்ள பக்கங்களை 4/5 மடங்கு பக்கங்களை இரண்டாவது நாளிலும் படிக்கிறார். அப்போ ஆக்சுவலாக ஒரு புத்தகத்தில் மொத்த பக்கம் இருக்குது, அதில் 3/8 மடங்கு ஃபஸ்ட் நாளில் படிக்கிறாங்க, 4/5 4/5 மடங்கு ரெண்டாவது நாளில் படிக்கிறாங்க. படித்தது போக மீதி படிக்காமல் இருக்கும் பக்கங்களோட எண்ணிக்கை 40 இருந்துச்சுன்னா அதோட மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற இங்கே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மொத்த பக்கம் என்னன்னு தெரியாது, நம்ம அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ பக்கம் இருக்குங்கிறத நான் ஒரு அளவு நான் நோட் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அளவு. என்ன அப்படின்னா, புத்தகத்தில் இருந்து மொதல் நாள் எத்தனை மடங்கு படிக்கிறான், 3/8. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கீழே 8 நம்பர் இருக்கா, இந்த 8 டிவைட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு பக்கங்கள் போடலாம். நீங்கள் 40 போடலாம், 80 போடலாம், இந்த மாதிரி 400 இந்த மாதிரி கூட போடலாம். நீங்கள் 100 போட்டீங்க அப்படின்னா அது முழுசாக டிவைட் ஆகாமல் இருக்கும், பாயிண்ட்டில் இருக்கும். அதை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் கவனிங்க, நான் ஒருவேளை நான் வந்துட்டு 40 பக்கங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஏன் நான் 40 பக்கத்தை எடுத்தேன், அது 8 டிவைட் ஆகும். நான் இங்கே இருக்க 40 யூஸ் பண்ணலை, 8 டிவைட் ஆகக்கூடிய பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட், ஒரிஜினல் கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க. முதல் நாள் அவங்க எத்தனை பக்கத்தை படித்து முடிச்சிருப்பாங்க, 1 8 8 8 40. அப்போ 5 × 3 என்ன, 15. அப்போது முதல் நாளில் எத்தனை பக்கத்தை படித்து முடிச்சிருப்பாங்க, 15 பக்கத்தை. நம்ம எவ்வளோ கெஸ் பண்ணுறோம், 40. இது கெஸ்ஸிங் தான். 40 15 போணுச்சுன்னா மீதி இருக்க பக்கங்கள், அதுதான் மீதமுள்ள பக்கங்கள்னு சொல்லிட்டாங்கள்ல. அப்போ மீதி இருக்க பக்கங்கள் 25. ஓகேவா? இப்போ இந்த 25 பக்கங்களில் தான் ரெண்டாவது நாள் அவங்க படிக்கிறாங்க. ரெண்டாவது நாள் எத்தனை மடங்கு படிக்கிறாங்க, 4/5. அப்போ இதையும் நீங்கள் 4/5 அடிச்சு கொடுத்துடலாம், ஈஸியாக 5 டிவைட் ஆகும். 1 × 5 = 25. அப்போ 5 × 4 = 20. ஐநாங்க 20, இது ரெண்டாவது நாள். அப்போ முதல் நாள் 25 பக்கம் படிச்சிட்டாங்க, ரெண்டாவது நாளில் 20 பக்கங்கள் படிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது மொத்தம் இருக்க 25 பக்கங்களில். நீங்கள் யோசிக்கலாம், இங்கேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். அது எப்படி முதல் நாளில் வந்து மொத்தத்துக்கே நம்ம எடுத்ததே 40 தான், முதல் நாள் 25, ரெண்டாவது நாளில் 20 அப்படின்னா இங்கேயே 45 போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, இப்போது முதல் நாளில் 40 15 பக்கம்தான் படிச்சுருக்காங்க, மீதி 25. ரெண்டாவது நாளில் 25 பக்கங்களை 20 படிச்சிட்டாங்க, மீதி 5. ஓகேவா? 25 இந்த 20 போனிச்சு அப்படின்னா மீதி 5 தான். இப்போ இந்த 5 பக்கங்கிறதான் மீதி. இப்போ நம்மளோட கால்குலேஷன் படி மொத்தம் 40 பக்கம் இருந்ததில் மீதி படிக்காமல் இருக்க பக்கங்கள் என்ன, இந்த 5 தான். இந்த 5x தான் அவங்க ஒரிஜினலாக கொடுத்துருக்க மீதி படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்கள்ல, 40. இப்போ அந்த 5xங்கிறது 40 சமம். இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம டூப்ளிகேட்டாக எவ்வளோ வச்சோம், 40. இந்த 40xோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படின்னு பாருங்கள், இந்த எக்ஸுமே கேன்சல் பண்ணிடலாம். 1 × 5 = 8 × 5 = 40. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா, கிராஸ் மல்டிபிள் தானே, 8 × 40, 8 × 32 = 320. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 320. அவங்க சொன்ன மாதிரி ஆன்சர் 320 கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுருக்கணும். நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் நம்ம கெஸ் பண்ணணும், அந்த ஆர்டர்லேயே கரெக்டாக. முதல் நாள் 3/8 மடங்கு படித்து முடிச்சிருப்பாங்க, அப்போ அதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். மீதி இருக்க அளவில் 4/5 மடங்கு படித்து முடிச்சிருப்பாங்க, மீதி இருக்க அளவு கண்டுபிடிக்கணும். அந்த அளவு தான் அவங்க கொடுத்துருக்க ஒரிஜினல் அளவோடு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ. வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் வேணால் நீங்கள் கேட்கலாம். உங்களோட டவுட்டு கிளியரான மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லிடலாம். அதே போல் ஷார்ட்கட் வீடியோஸும் கொடுத்துட்டே இருக்குது, அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக சாய்ஸ் அகாடமி, நம்மளோட சாய்ஸ் அகாடமியோட 60 சீட்டும் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கு. பிளேலிஸ்ட்டை நல்லா தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 எக்ஸாம்லாம் வரும். எல்லாமே அடுத்தடுத்த மேக்ஸ் ஓடியாக நிறையா கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.